வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சின்னதாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நல்லா விசாரிச்சிருவோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன், நானும் சந்தோஷமாக இருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வரும். வீடியோ பார்த்தா இருக்கிற சந்தோஷமும் போயிடும். ஏயா நீ வேறு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய வீடியோஸை கொஞ்சம் பாருங்கள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னென்னா வீடியோ பார்க்க மாட்டீங்க, சும்மா என் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறானேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்பப்போ வீடியோ வந்துச்சுன்னா லைட்டாக ஒரு சில உள்ளே ஓப்பன் பண்ணி ஒரு லைக்கை போட்டு ஓடிடுங்கய்யா. பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு லைக்கையாவது போட்டு விடுங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள், கமெண்ட்லையாவது எதையா அடிச்சு விடுங்க. ஏ சூப்பர் ராமா சார் அப்படி இப்படின்னு எதையா போட்டு விடுங்க. நண்பர்களே நண்பிகளே பாருங்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது சேனலை வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்களே, அந்த மாணவர்கள் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க, எக்ஸாமுக்கு தயாராகலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் ஷேர். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதனால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. டைரக்ஷன், திசைகள், ரீசனிங்கில் டைரக்ஷனில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது பேசிக். அதில் ஒரு ஒரு வியூவர்ஸ் வந்து கண்டுபிடிச்சி சொன்னாப்புல, ப்ரோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கோடை போட்டிங்க, ஆன்சர் 15 மீட்டர்னு சொல்லிட்டு எழுதும் போது 10 மீட்டர் எழுதி விட்டுட்டிங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க, அது கரெக்டாக தப்பான்னு கேட்டார். என்னோடய மிஸ்டேக்பா, என்னுடைய மிஸ்டேக், நான் சின்ன கவனக்குறைவின் காரணமாக அந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்களும் எக்ஸாமில் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. செஞ்சுருப்போம், பட் ஆனால் ஆன்சரை டிக் பண்ணும்போது வேறு ஆன்சரை டிக் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த ஒரு ஒரு இது உதாரணமாக இருக்கட்டும். அப்பா எப்படி ஒரு உருட்டாக இருக்குது. ஆமையா, வேறு என்ன பண்ண, சமாளிக்கணும்ல. நீங்கள் கண்டுபிடிக்கிறான்னு டெஸ்ட் பண்ணேன், பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு 30 பேரோ 20 பேரோ பார்த்தீங்க, அதில் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டீங்க, மிச்சம் 20 பேர் கண்ணுக்கு படலைன்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு படலையா இல்லை அவங்க சரியாக பார்க்கலையான்னு தெரில, ஓட்டி விட்டுட்டாங்களான்னு தெரில. நல்லா பாருங்கள், நல்லா அந்த வீடியோவில் அந்த அந்த இது மட்டும் யா, அவர் பேர் ரஞ்சித் குமார் அப்படின்ற ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லிடுறேன். அது 15 மீட்டர் தான் அதுக்கான ஆன்சரு. சொல்லும் போது 15 மீட்டர் சொல்லிட்டு எழுதும் போது 10 மீட்டர் சொல்லிட்டேன், ஒரு கவனக்குறைவில் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க. 15 மீட்டர் தான் அதுக்கு ஆன்சர். இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூட்டி தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய டைரக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம், வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், உண்மையிலே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா. சம கொஸ்டின்யா, பாலா கொஸ்டின் இங்கே வந்துடும் பாருங்க. பாலா வாக்குடு 25 கிலோமீட்டர் டுவர்ஸ் வெஸ்ட்டு. அப்போது ஃபஸ்ட்டு டைரக்ஷன்லாம் ஒரு ஒரு சின்னதாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இது இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்படி ஒரு கோடை போட்டு இது நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு, இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வெஸ்ட்டுப்பா, எனக்கு டபுள்யூ அப்படி தான் வரும், WN மாதிரி தெரியுது, ஆ இதுதான் வெஸ்ட். இந்த டைரக்ஷன் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, சரியா? இப்போ கொஸ்டின்ல பாலான்ற ஒரு வாக்குடு 25 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு, வெஸ்ட்டு டைரக்ஷனை நோக்கி 25 மீட்டர் நடக்கிறாரு. அப்போ ஒரு சென்டர் பாயிண்டில் இப்படி இருக்கிறாருன்னா வெஸ்ட்டு டைரக்ஷன், இந்த இடத்துல இருந்து இவருடைய வெஸ்ட்டு இதுதான், வெஸ்ட்டு டைரக்ஷனில் 25 மீட்டர் நடந்துட்டார், 25 மீட்டர், சரியா? சரி. அண்டு டுக்க லெஃப்ட் ஹன், அதுக்கப்புறம் இதிலிருந்து லெஃப்ட் எடுக்கிறாரு, லெஃப்ட் எடுத்து ஒரு 15 மீட்டர் நடக்கிறாரு, லெஃப்ட் எடுத்து ஒரு 15 மீட்டர் நடக்கிறாரு. அப்போ 25 மீட்டரை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறோமா, 25 மீட்டரை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறோம், இவ்வளோ பெருசாக வேண்டாம். இது 25 மீட்டர் இப்படி இருந்ததுன்னா 15 மீட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரியா? ஓகே. அண்டு வாக்குடு 15 கிலோமீட்டர், ஓகே. ஹி அகைன் டுக்க லெஃப்ட் ஹன், ஏ மறுபடியும் லெஃப்ட் எடுக்கிறாப்லப்பா, லெஃப்ட் எடுத்து ஹி அகைன் டுக்க லெஃப்ட் அண்ட் வாக்குடு 30 கிலோமீட்டர், அதாவது இங்கே இருந்தார், இங்கேருந்து வெஸ்ட்டு டைரக்ஷன், இங்கேருந்து வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி 25 மீட்டர், அங்கிட்டிருந்து லெஃப்ட்டு, இங்கிட்ட அவருடைய ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அவருடைய ஃபேஸுங்கிறது ரைட் சைடு இது, லெஃப்ட் சைடு இது, அப்போ லெஃப்ட்டில் திரும்பி இங்கிட்ட நடக்க ஆரம்பிச்சிட்டார் 15 மீட்ரு. அப்போ நல்லா கவனிங்க, இப்போ அவருடைய ஃபேஸ் எங்கிட்டு இருக்குது, இந்த டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இவருக்கு லெஃப்ட் சைடு இங்கிட்டு இருக்கும், ரைட் சைடு இங்கிட்டு இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஹி அகைன் டுக்க லெஃப்ட் ஹன், மறுபடியும் லெஃப்ட் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார், 30 மீட்ரு இப்படி நடக்கிறார், சரிங்களா? அப்போ 25, இதுவரை 25, அதை விட கொஞ்சம் கூடுதலாக போட்டுருங்க, 30 மீட்டர் நடந்துட்டார். கிலோமீட்டரில் கொடுக்கலாம், இல்லை மீட்டரில் கொடுக்கலாம், எதில் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அளவு கரெக்டாக அந்த இதை மட்டும் டயக்ராம் மட்டும் வரைங்க. ஓகே, ஹீ டேர்ன்டு லெஃப்ட் அண்ட் வாக்குடு 20 கிலோமீட்டர், யோ சும்மா இருக்க மாட்டானா, மறுபடியும் ஒரு 20 கிலோமீட்டர் நடக்கிறான், இங்கேருந்து இதிலிருந்து இந்த சைடில் இருக்கிறாயா, அப்போ ஃபேஸ் எங்கிட்டு இருக்கும், இங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ லெஃப்ட் டைரக்ஷன் இது, இதுதான் லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட் டைரக்ஷன் திரும்பி ஒரு 20 மீட்டர் நடக்கிறான், நடந்துட்டான் 20 மீட்டர். 20 மீட்டர்னா பாருங்கள், இந்த இதுவரையும் 15, அதை விட கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிறேங்க, ரொம்ப கூடுதலாக வேண்டாம், இவ்வளோ தூரம் போட்டுக்கலாம், சரியா? வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃப்ரம் ஹி ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தானே, இப்போ எண்டிங் பாயிண்ட் இது, இதுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்கன்றான். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, இதுதான் பித்தாகரஸ் தியரம்னு சொல்லுவாங்க, சரியா? பித்தாகரஸ் தியரம், ஆக்சுவலாக இங்கே இருந்தால் என் வெஸ்ட் டைரக்ஷனில் 25 மீட்டர் போனான், அங்கிட்டிருந்து லெஃப்ட் எடுத்தான்,
அப்போ ஃபேஸ் மண்டை வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு, இவனுக்கு லெஃப்ட் சைடு இது, இங்கிட்ட ஒரு 15 நடந்துட்டான், இவனுடைய மூஞ்சி இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு, இவனுக்கு லெஃப்ட் சைடில் திரும்பி மறுபடியும் 30 மீட்டர் நடக்கிறான், மறுபடியும் இங்கிட்டருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு 20 மீட்டர் நடந்துட்டான், இங்கே போய் நிற்கிறான், இப்போ இங்கே ஆரம்பித்தவன் அங்கே போய் நிற்கிறான், இப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை சொல்லுங்கன்றான். அப்போ அதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க, இந்த பிதாகரஸ் தியரம் படி இதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க, இந்த தியரம் வந்து கண்டிப்பாகவே டைரக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்னென்ன அளவெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. இப்போ இதுவரையும் 25 இது ஃபுல்லாக சேர்த்தா எவ்வளோ வருது, 30 வருது, அப்போ இந்த அளவு என்னையா இந்த இடத்துல வருது 5 வருமா, 5. அடுத்து வேறு என்ன, வேறு ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கள், அந்த இந்த அளவு கண்டுபிடிப்போமா, இந்த அளவு இதுவரையும் பாருங்கள், இதுவரையும் 15, இது டோட்டலாக 20, இங்கேருந்து 20 நடந்துருக்குறான், அப்போ இதுவரையும் 15, இது எவ்வளோயா வரும், 5. சரியா, முடிஞ்சு போச்சு. பிதாகரஸ் தியரம்னா ஒன்றும் கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்கிற வேண்டாம், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ரெண்டு அளவுகள் தெரிஞ்சால் இந்த அளவு வேணும், இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இங்கே போகிறது தான் ஈஸி, அதை விட்டுட்டு இப்படி போய் இப்படி போனோன்னா அவனுக்கு சுற்று, இங்கிட்டருந்து ஷார்ட்கட்டில் இந்த வழியாக போனோன்னா ஈஸியாக ரீச் ஆயிடலாம், அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறான். சரியா, பிதாகரஸ் தியரம் படி என்ன பண்ணால், இந்த மாதிரி ஒரு டயக்ராம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஏதோ ஒன்று வரும், இந்த மாதிரி வந்தது அப்படின்னா சாஞ்ச சைடை கண்டுபிடிக்க அதை ரெண்டு சைடு தெரியுதா பாருங்கள், இந்த ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி விட்டுருங்க, அதாவது 5² + 5² ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரூட்டை போட்டு விட்டுருங்க, இதான் பிதாகரஸ் தியரம். சாஞ்ச சைடை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதர் 2 சைடை ஸ்கொயர் பண்ணணும், சின்ன வயசில் படிச்சிருப்பாங்களோ அதுதான். அப்போ என்ன பண்ணும் அடுத்த ஸ்டெப்பு, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறேங்க, இதை கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் பண்ணணும், ரெண்டு அளவுகளை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் பண்ணணும், 5² எவ்வளோயா வரும், 25 வருமா, சரி, மறுபடியும் 5² 25 வருமா, அவ்வளோதான். அப்போ √25 + √25 வரும்னா √50, √50 சொல்லலாம், இல்லை அதை இன்னும் கொஞ்சம் கூட பிரித்து சொல்லலாம், √50 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 25 × 2 பிரிக்கலாமா, 25 × 2 50 தான், √25 அப்படின்னா இதை வெளியே எடுத்துடலாம், ஓகேங்களா, புரிதலுக்காக உள்ள ஸ்லோவாக எழுதிக்கிட்டு இருக்கிறோம், √25 × 2 இருக்கா, இது எப்படி எழுதலாம்னா 25 × 5 × 2 எழுதலாம், ரெண்டு நம்பர் ரூட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு நம்பரை வெளியே எடுத்துடலாம், அப்போ ஒரு நம்பர் எடுத்துருவோமா, ஒரு நம்பர் எடுத்துட்டால் 5 வெளியே எடுத்துட்டேன்னா மீது √2 தான் இருக்குது, அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 5√2 மீட்டர். எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்டனா இந்த மாதிரி அசால்ட்டாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ புரியுதானே, ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி பிதாகரஸ் தீரத்தில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு கொஸ்டின் இதே மாதிரி பார்ப்போம், இதே பிதாகரஸ் தீரத்தில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, என்ன ஒன்று பார்த்துடலாமா, ஓகே. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த சைடில் டிஸ்பிளே ஆகும். தீபா ஸ்டார்டட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ இன் சவுத் டைரக்ஷன். எப்போ தீபா வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிறாங்க, இங்கேருந்து சவுத் டைரக்ஷன், அப்போ இது வந்து ஏன்ற பாயிண்ட்னு சொல்லிட்டான், சவுத் டைரக்ஷன்னா இது தானே, இந்த சென்டர்லேருந்து சவுத் டைரக்ஷனை கீழ் நோக்கி நடக்கிறாங்க, ஓகே. எவ்வளோ தூரம் நடந்தாங்க அப்படின்றத கொடுக்கல, தீபா ஸ்டார்டட் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ சவுத் டைரக்ஷன் ஆஃப்டர் வாக்கிங் ஃபார் 4 மீட்டர். அப்போ 4 மீட்டர் நடந்ததுக்கப்புறம் ஷீ டேர்ன் டு ஹர் ரைட் டர்ன், இதுலேருந்து ரைட் எடுக்கிறான், அப்போ சவுத் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கா, அவளுடைய ஃபேஸ் இங்கே இருக்கும், சரியா, அவளுக்கு ரைட் சைடு இது, இதுதான் ரைட் சைடு, அதுதான் லெஃப்ட் சைடு, அப்போ ரைட் சைடில் திரும்பி அவர் எவ்வளோ தூரம் நடக்கிறா அப்படின்னா ஆஃப்டர் வாக்கிங் 4 மீட்டர் நடந்ததுக்கப்புறம் ஷீ டேர்ன் டு ஹர் ரைட் அண்ட் வாக்டு 5 மீட்டர். அப்போ 4 விட கொஞ்சம் கூடுதலாக வரைஞ்சிக்கிறேங்க, 5 மீட்டர், கிலோமீட்டர் கிடையாது மீட்டர். சரி, நவ் ஷீ டேர்ன் டு ஹர் லெஃப்ட்டு, எப்போ இங்கிட்டருந்து லெஃப்ட் எடுக்கிறாளாம், இப்படி ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு இப்போ ஃபேஸு, ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு இது, நல்லா இமேஜினேஷன் கரெக்டாக பண்ணணும், ஃபேஸ் இங்கே இருக்குன்னா அவளுக்கு ரைட் ஹேண்ட் அங்கிட்டு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இங்கிட்டு இருக்கும், இப்போ அவர் லெஃப்ட் எடுத்துட்டா, லெஃப்ட் எடுத்து எவ்வளோ தூரம் நடக்கிற அப்படின்னா நவ் ஷீ டேர்ன் டு ஹர் லெஃப்ட் அண்ட் வாக்கில் 3 மீட்டர். அப்போ குட்டியாக போட்டுக்கோங்க, 3 மீட்டர் நடந்துட்டா, சரியா, ஓகே. ஆஃப்டர் விச் ஷீ டேர்ன் டு ஹர் ரைட்டு, என்னையா இது போட்டு குழப்புறாங்க, நல்லா மறுபடியும் ரீட் பண்ணுறேன். தீபா ஸ்டார்டட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ, அங்கேருந்து சவுத் டைரக்ஷன் வந்துட்டா, ஆஃப்டர் வாக்கிங் ஃப்ரம் சாரி ஆஃப்டர் வாக்கிங் ஃபார் 4 மீட்டர், 4 மீட்டர் நடந்ததுக்கப்புறம் ஷீ டேர்ன் டு ஹர் ரைட், ரைட்டு திரும்பிட்டா, திரும்பி அதில் எவ்வளோ தூரம் நடக்கிறான்னா 5 மீட்ரு. நவ் ஷீ டேர்ன் டு ஹர் லெஃப்ட், இவளோட லெஃப்ட் சைடில் திரும்பி 3 மீட்டர் நடந்துட்டா, ஆஃப்டர் விச் ஷீ டேர்ன் டு ஹர் ரைட்டு, அதுக்கப்புறமா ரைட் எடுத்துருக்கிறான், இதிலிருந்து ரைட் எடுக்கிறா, எவ்வளோ தூரம் நடந்தா அப்படின்றத பாயிண்ட் அடுத்து ரீட் பண்ண தான் தெரியும், ரைட் எடுத்து நடந்திருக்கா எவ்வளோ தூரம், இப்போ க்வெஸ்சன் அப்படியே ரீட் பண்ணுங்க, நவ் ஷீ வாக்டு 4 மீட்டர், அப்போது ரைட் எடுத்து ஒரு 4 மீட்டர் நடந்திருக்கிறா, நவ் ஷீ வாக்டு 4 மீட்டர் நடந்ததுக்கப்புறம் டேர்ன் டு ஹர் ரைட்டு அகைன்,
மறுபடியும் ரைட் எடுக்கிறாயா, இந்த சைடில் ஃபேஸ் இருக்குன்னா மறுபடியும் இதிலிருந்து ரைட்டு பாருங்கள், புரியுதில்ல, இங்கே ஆரம்பித்தா சவுத் டைரக்ஷன், அங்கேருந்து ரைட் எடுத்தா, அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தா, இங்கேருந்து ரைட் எடுத்து இங்கே நிற்கிறா, இப்போ இங்கேருந்து மறுபடியும் ரைட் எடுக்கிறா, ரைட் எடுத்து எவ்வளோ தூரம் நடக்கிறா, 15 மீட்டர், இந்த ஃபேஸில் இருந்தால் ரைட் சைடு இது அந்த சைடு, அப்போ ரைட் சைடு திரும்புகிறான், ரைட் சைடு திரும்பி 15 மீட்ரு, அப்போ எப்படி சார் 15 போடுறது, நல்லா யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து இந்த இதுவரையும் இதுவரையும் இருக்கிறது 3 மீட்ரா, அப்போ இங்கேருந்து 3, ரைட் சைடில் 3, இப்போ இங்கே இதுவரையும் எவ்வளோன்னு தெரியும், 4 தெரியும், 4 தானே, அப்படியே போடுங்க, 3, 4, அப்போ 7 மீட்டர் நடந்துட்டான், 7 மீட்டர் நடந்துட்டான், ஆனால் அவள் 15 மீட்டர் நடந்தான்றான், அப்போ இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நடக்கணும், 8 மீட்டர் கூடுதலாக நடந்தால் தான் டோட்டலாக 15 மீட்டர், அப்போ இங்கே போய் நிற்பாப்ப, சரி நவ் ஃபைனலி ஷீ டேர்ன் டு ஹர் ரைட்டு, எப்பா மறுபடியும் இங்கேருந்து ரைட் எடுக்கிறாயா, மறுபடியும் ரைட் எடுக்கிறா, வாக்கிங் ஃபார் 7 மீட்டர், எப்போ இங்கேருந்து 7 மீட்டர் நடக்கிறாயா, அப்போ இங்கிட்டிருந்து இந்த இருக்க 4 மீட்ரு, இதுதான் 4 மீட்ரு இங்கே நடந்திருப்பா, 4லேருந்து இங்கிட்டு ஒரு 7 மீட்ரு நடந்துட்டான், 7 மீட்ரு நடந்து இங்கே நிற்கிறா, ஷீ ஸ்டாப் அட் பாயிண்ட் பி, அப்பாடா நின்றுட்டாப்பா, இதுதான் என் விஷயம், புரியுதா, எல்லாம் நிதானமாக டயக்ராம் போடுங்க, அளவு புரியுதில்ல, இது இங்கிட்ட எழுதிடுவோமா, இங்கே இது வந்து 4, இது 5, இது 3, இது 4, 7, அங்கிட்டு 8, அதாவது ஆக்சுவல் டோட்டல் 15, உங்களுக்கு புரியறதுக்காக 7, 8 எழுதுறேன், என்னடா 7, 8 கொடுக்கலேன்னு நினைக்காதீங்க, 15 மீட்ரு, அங்கிட்டிருந்து ரைட் எடுத்து 7 மீட்ரு போய் இங்கே நிற்கிறான், கிளியர் தானே, படத்தை வரைஞ்சாச்சு அவ்வளோதான், என்ன கேட்குறான்னு பாருங்க, ஷீ ஸ்டாப் அட் பாயிண்ட் பி, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஏபி, எப்போ ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறாயா, ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸு எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்களே சொல்லுங்கள், இது இந்த சைடில் சாஞ்ச மாதிரில இருக்குது, இப்படிலாம் இருக்குது டிஸ்டன்ஸு, இது எப்படி கண்டுபிடிக்க, அப்போ பித்தாகரஸ் தியரம் இப்படி போட்டுறணும், பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றமா தியரமா எதுனாலும் சரி இந்த அளவை தான் கண்டுபிடிக்க, கிளியர் தானே, அப்படி எடுத்தால் அப்படியே கட் பண்ணி விடுங்க, இப்படி இருக்குது, இதில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சாஞ்ச சைடு தான் வேணும், ஓகேங்களா, இங்கேருந்து இந்த இடத்துக்கு போனோம் அவ்வளோதான், என்ன கேட்குறான், ஷீ ஸ்டாப் பாயிண்ட், வாட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஏபி, ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸுன்னு கேட்குறான், அப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம், அப்போ இந்த அளவு தெரியணும், இந்த அளவு தெரியணும், சாஞ்ச சைடை கண்டுபிடிக்கணும்னா அதர் 2 சைடு தெரியணும்னு சொல்லியிருக்கிறேன், அதர் 2 சைடுனா இப்போ நம்ம அதை கண்டுபிடிப்போம், இங்கே பாருங்கள், ஓகே, ஏப்பா இந்த இந்த அளவு என்னென்னு யோசிங்க, இந்த அளவு என்னென்னு யோசிக்கணும், இந்த அளவு எப்படி யோசிக்கலனா, இங்கேருந்து இது வரைக்கும் 4 நமக்கு தெரியும்ல, 4, அப்போ இது வரையும் என்னென்னு பார்க்க போகிறோம், அப்படியே இங்கே வாங்க, இது அப்படியே எடுங்க, இங்கே வரையும் நடந்தால் இங்கேருந்து அவன் 15 மீட்ரு நடந்தான், சரியா, அப்போ இங்கேருந்து இது வரையும் இந்த இருக்க அந்த இது 3 மீட்ரு, இந்த 3 தானே இங்கே வரும், இது ஒரு 3 மீட்ரு, அப்புறம் இந்த 4 தானே இங்கே வரும், இங்கிட்ட ஒரு 4 மீட்ரு, ஆக மொத்தம் 7 மீட்ரு நடந்துட்டான், சரியா, அப்போ இதோட இது வரையும் 7 மீட்ரு வந்துடும், இங்கேருந்து இது வரையும் 7 மீட்ரு, கிளியர் தானே, அதுக்கு அங்கிட்டு தான் 8 மீட்ரு, புரியுதா, அப்போ இந்த அளவு எவ்வளோனா 8 மீட்டர், அதுக்கு தான் முன்னாடி எழுதி வச்சுருந்தேன், இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா புரியும்னு சொல்லி, கிளியர் தானே, ரைட், இப்போ அடுத்து என்ன, ஏ புரியுதானேப்பா, யோ இந்த பாருங்க, இங்கே இருக்கிற 3 தாங்க இங்கே வரும், 3, இந்த 4 தாங்க இங்கே வரும், அப்போ 4, 3, 7, 7 மீட்ரு ஆகிப்போச்சு, அதுக்கு அங்கிட்டு ஒரு 8 சேர்த்தா தான் 15 மீட்ரு வரும், அப்போ இது வந்து 8ன்றதுனா இந்த அளவு, இதே அளவு தான் இங்கே வரும், இது வந்து 8, இப்போ இந்த அளவு பாருங்கள், இந்த அளவு அதே மாதிரி யோசிங்க, இந்த சைடு எப்படி யோசிக்கலாம்னா, இங்கேருந்து 7 மீட்டர் நடந்தாப்புல, சரியா, இங்கே நிற்கிறாரு, இந்த பிட்வீன் கேப் எவ்வளோன்னு தெரியலையா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கேருந்து இதுவரை எவ்வளோ 4, அப்புறம் இது எவ்வளோ 5, 5 + 4, இது ஃபுல் லைன் எவ்வளோ 9 மீட்ரு ஆகும், அப்போ 9 மீட்ரு ஃபுல் லைன் வந்தால் 7 மீட்ரு வரையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஃபுல் லைன் 9 மீட்டர்னா இது 7 வரையும் தெரியுது, அப்போ இது என்ன 2, கிளியர் தானே, அப்போ 2, அவ்வளோதான், சாஞ்ச சைடை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டை போடணும், 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி விட்டுருவோமா, 8² + 2² 8² எவ்வளோ வரும், 64, 2² எவ்வளோ வரும், 4, 64 + 4 எவ்வளோனா √68, சரியா, √68 எப்படி பிரிக்கலாம்னா 4 பிரிக்கலாம், 4 பிரித்தோம் அப்படின்னா √4 பிரித்தோம் அப்படின்னா 144 remaining to 7 இப்படி வரும், √4னா வெளியே எடுத்துடலாமா, 2√17 மீட்டர் என்பதே சரியான விடை, கிளியர் தானே, அவ்வளோதான், இதாயா பித்தாகரஸ் தியரம், அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்பி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், அப்போ ஒரு கொஸ்டின் டைரக்ஷனில் கேட்குறேன் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுற டெக்னிக் எப்படி பார்த்து வச்சுக்கிறேன், இப்படி தான் இருக்கும், பொறுமையாக வரையணும், டைரக்ஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, கரெக்டாக வரையணும், வரையதில் இதில் என்ன முக்கியம் அப்படின்றத சொல்லிடுறேன், அளவுகள் ரொம்ப முக்கியம், இப்போ 5 இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து 4 மீட்டர் நடக்கிறான்னா 4 மீட்டருக்கு தகுந்த கூட போடணும், இங்கிட்டிருந்து 5 மீட்டர்னா அதை விட கொஞ்சம் கூடுதலாக போடணும், இப்போ 3 மீட்டர்னா 5 கம்மியாக அளவு, அப்படி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக பித்தாகரஸ் தியரத்தில் மேட்ச் பண்ண முடியும், சரியா, அதனால் எக்ஸாமில் நீங்கள் வரையும் போது ஸ்பீடாக ட்ரை பண்ணுங்கள், அட் த சேம் டைம் நீங்கள் எதை நோட் பண்ணோம் அப்படின்னா அளவுகள் ரொம்ப முக்கியம், 10 மீட்டர்னா 10 மீட்டர் கணக்கு வச்சு ஒரு கோடு, 5 மீட்டர்னா அதுக்கு தகுந்த குட்டி அளவு,
ஏழு மீட்டர்னா பத்துக்கும் அஞ்சுக்கும் நடுவில் எப்படி இருக்கும் ஏழு, அந்த மாதிரி பத்து மீட்டர்னா இவ்வளோ பெருசு, அஞ்சு மீட்டர்னா இவ்வளோ, ஏழுனா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி நீங்கள் மெஷர் பண்ணி வரைஞ்சா பர்ஃபெக்டாக டேரக்ஷனில் அட்டன் பண்ணிடலாம். டேரக்ஷனை பொறுத்தளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது, எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும். இமேஜினேஷன் முக்கியம். இந்த நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அளவுகளை கரெக்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்கக்கூடிய என்ன லெவல் க்வெஸ்சனாக இருந்தாலும் வேறு லெவலில் அசால்ட்டாக அடிக்கலாம்னு சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நிறைய ப்ராப்ளம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம டைரக்ஷன், இதை வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் சொல்லுவாங்க, ரீசனிங்கில் டைரக்ஷன் திசைகள். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம், அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள், இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ போடுவோம் ஷேடோ பேஸ்டு ப்ராப்ளம், அதையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாமா. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.